ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டெக் நியூஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஜேவிசி கார் ரேடியோ ரிமோட் ஆப் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ ஆல்ரெடி இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது மூலமா நீங்கள் இந்த ஆப்பை வந்து இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ சப்போஸ் இந்த ஆப்பை நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அது மூலிமா நீங்கள் இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பை வந்து இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஜேவிசி கார் ரேடியோ ரிமோட் ஆப் வந்து இப்போ டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு காமிக்கும். அதில் போயிட்டு நீங்கள் அப்டேட்டிங் ஆப் கொடுத்தீங்க அப்படின்னா ஆப் வந்து அப்டேட் ஆகும். அப்டேட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கான கார் ரேடியோ வந்து ரிமோட் வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும். இது வந்து நீங்கள் கரெக்டாக எக்ஸாக்ட் மாடல் நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் டவுன்லோட் கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் ஆப்ஷன் காமிக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட எக்ஸாக்ட் ரிமோட் மாடல் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட மொபைலில் வந்து அந்த ரேடியோவுக்கு முன்னாடி வச்சு நீங்கள் பவர் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஆனில் இருக்கிறது வந்து ஆஃப் ஆகும், ஆஃபில் இருக்கிறது வந்து ஆன் ஆகும். ஸோ அது மூலிமா இந்த ஆப் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பை நீங்கள் உங்களோட மொபைலில் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் மொபைலில் ஐயா சென்சார் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ஐஆர் சென்சார் இருந்தால் மட்டும்தான் இந்த ஆப்பை வந்து உங்களோட மொபைலில் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இஃப் சப்போஸ் ஐஆர் சென்சார் இல்லை அப்படின்னா இந்த சைட் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மெயின் மெனு, ஆட் ரிமோட்ஸ் டு ஃபேவரட், வைப்ரேட், எக்ஸ்டர்னல் ஐஆர் இருக்கும். இந்த எக்ஸ்டர்னல் ஐஆர் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஆப்பில் வந்து நீங்கள் உங்களோட மொபைலில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் டெக் நியூஸ்.